வணக்கம், நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மி பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து திருமதி கீதா நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டேன்ஸுங்கிற ஒரு பள்ளியில் ஆசிரியையாகவும் இப்போ பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜில் பிஹெச்டி பண்ணக்கூடிய அதாவது முனைவர் பட்ட ஆய்வு மாணவியாகவும் இருக்காங்க. இவங்க நம்மக்கிட்ட சில கேள்விகள் கேட்கணுமா, திருநங்கையர் சம்பந்தமாக அவங்க ஆய்வு சம்பந்தமான சில கேள்விகள் கேட்கணும்னு வந்திருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது திருமதி கீதா அவர்கள் நம்ம திருநங்கையர் சம்பந்தமான கேள்வியை எங்கிட்ட கேட்கணும்னு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். என் பெயர் கீதா, நான் ஸ்டெயின்ஸ் சிபிஎஸ்சி பள்ளியில் வந்து தமிழாசிரியராக பணிபுரிஞ்சுட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் நான் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து முனைவர் பட்ட ஆய்வாளராகவும் இருக்கேன். என்னுடைய ஆய்வீடோடைய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருநங்கையர்கள் அதாவது சமகால இலக்கியங்களில் திருநங்கையர்களும் சமூக உறவுகளும் அப்படின்னு சொல்லி தான் நான் தலைப்பெடுத்திருக்கேன். என்னுடைய ஆய்வீட்டுக்கு நிறைய திருநங்கையர்களை வந்து நான் பேட்டி காணணும், நேர்காணல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து சாதனை பட்டியலில் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம பத்மினி மேம் தான். அவங்கள வந்து நான் பேட்டி காங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். வணக்கம். வணக்கம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டதுக்கப்புறம் இவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, ஏன் திருநங்கைகள் குறித்து நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு விரும்புகிறீங்க? அது ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு பெண் சமூகத்தில் இன்னொரு திருநங்கையோட ஒரு பெண் பேசுனா அவங்களுடைய பார்வை கண்ணோட்டமே வேறையாக இருக்கும் சமூகத்தில். ஆனால் நீங்கள் திருநங்கையர் குறித்து அவங்கள சந்தித்து அவர்களான ஆய்வை வந்து நீங்கள் இப்போ மேற்கொண்டு வரீங்க. அந்த சவாலான விஷயத்தை ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? எப்படி திருநங்கை தலைப்பை எடுக்க உங்களுக்கு விருப்பம் வந்தது? நான் வந்து எம்ஏ அதாவது 2012 வந்து அப்போ வந்து திருநங்கைகளை பற்றி கொஞ்சமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து என்னுடைய ஆய்வு வந்து ஒரு குறிப்பிட்ட 100 பக்கத்தில் இது பண்ணுறதுக்கு வந்து எம்ஏ ஆய்வு வந்து நான் திருநங்கைகள் தான் எடுத்தேன். அப்போ எடுக்கும்போது நான் ஆய்வு பண்ணும்போதே அங்கே வந்த புற தேர்வாளர் வந்தார். அவர் வந்து என்னை வந்து கேட்கும்போது, இந்த ஆய்வு வந்து எம்ஃபில் பிஹெச்டி லெவலுக்கு நீ பண்ணியிருக்க, ஏன்னா நான் தான் வந்து என்னுடைய ஆய்வில் வந்து முதல் மதிப்பெண் வாங்கினேன். இதை வந்து நீ பிஹெச்டிக்கும் எம்ஃபில்க்கும் நீ எடுத்தீன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்ஸ் நான் எம்ஃபில் பிஹெச்டி அந்த நான் டைரக்ட் பிஹெச்டி தான் போட்டிருந்தேன். ஒன்ஸ் நான் பிஹெச்டிக்கு போடும்போது திருநங்கைகள்னு டாபிக் எடுத்த உடனே என்னுடைய ஆய்வுக்கு வந்து யாருமே வந்து நான் கைடாக வரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணலை. யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ டாப்பிக்கை மாற்று, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு மேம் தான், பரவாயில்ல உன்னுடைய டாபிக் வந்து நல்லா இருக்கு, இந்த நீங்கள் டாப்பிக்கை மாற்றாத, மற்றவங்களுக்கு வேண்டி நீ மாற்றாத, நீ எதுக்கு எந்த காரணத்துக்காக நீ எடுத்திருக்கியோ அந்த காரணத்தில் நீ கரெக்டாக இரு, அது நடக்கும் அப்படின்னு. நான் என்ன காரணம் அப்படின்னு, பெரும்பாலும் வந்து நான் பஸ்ஸில் பார்த்துருக்கேன், சிக்னல்ல எல்லாம் பார்த்துருக்கேன். திருநங்கையர்கள் அப்படின்னா வந்து விளிம்பு நிலையில் தள்ளுறது, பார்க்கறக்கு வந்து தீண்டத்தகாதவங்களாக பார்க்கறது, அவங்கள என்னமோ வந்து வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து இவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான். ஆனால் வந்து ஏன் வந்து தவறாக பார்க்கணும்? நம்ம பார்க்குற விதம், நம்ம கண்ணு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நம்ம பார்க்குற விதம் வந்து தப்பாக பார்த்தா அது தப்பாக தான் இருக்கும். சரியாக பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்களாக இருக்கும். நம்ம ஆய்வு எடுத்துக்கிறது மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும். அதே மாதிரி திருநங்கைகள் வந்து நிறையா படிக்காதம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஆய்வை நான் தலைப்பையும் மாற்றலை. இந்த ஆய்வை வந்து நான் இப்போவும் வந்து எடுத்திருக்கேன். அதுக்காக தான் இந்த தலைப்பையும் நான் சூஸ் பண்ணேன். பரவாயில்ல, உண்மையிலே உங்கள் ஆய்வு வெற்றிகரமாக பல உயர்வை தொடணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் உங்களை. நன்றி. நன்றி. கேளுங்க உங்கள் கேள்விகள். சமூகத்தில் வந்து திருநர் அதாவது திருநு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவாணி, 9 இந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் வந்து, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கை, திருநங்கை, திருநம்பி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து சொல்கிறத திருநர் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மேம்பாடு அடைகிறதுக்கு எவ்வாறான மாற்றமில் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல வந்து திருநர் திருநம்பி அதாவது திருநம்பி திருநங்கைன்னு வீட்டில் தெரிஞ்சிட்டாலே அவங்கள ஒதுக்கி தெருவில் தள்ளாமல் இருந்தாலே போதும். முதல்ல குடும்பத்தில் அக்செப்ட் பண்ணணும். சக குழந்தைகளுக்கு கொடுக்குற கல்வி அவங்களுக்கு மறுக்கப்படக்கூடாது. அது கல்விச்சாலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, மெயினாக அந்த குழந்தைகளுக்கு கல்வி தான் அவங்கள நிலை நிறுத்தும், உயர்த்தும். அதனால் கல்வியும் கிடைக்கணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ வந்து திருநங்கையர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து நிறையா பேர் வந்து திருநம்பியை விட திருநங்கையர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன் வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து திருநம்பிகள் வந்து யாருமே வந்து ஒரு 13 வயசுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய உடம்புல வந்து வர்ற மாற்றத்துக்கு காரணமாக வர்றாங்க, வெளிவரது வந்து திருநங்கையை நான் மாறிட்டேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க அந்த மாதிரி. ஆனால் திருநம்பிகள் வந்து ஏன் வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திட்டு வெளியே வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க? இல்லை இன்னொன்று, அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் திருநம்பியோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சோனேஸோடது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திருநம்பியாக அவங்க வெளியே காட்டும்போது அவர்களுக்கு இன்னுமே பிரச்சனைகள் அதிகமாகுது. ஆஸ் அ பாயாக அவங்க ஒர்க் பண்ணும்போது அதை யாரும் கட்டுக்கிறது இல்லை. தெரியாத ஒரு பிரச்சனையை ஒரு விஷயத்தை எதுக்கு நாமளாக தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திருநம்பிங்கிறதுனால பெண்ணாக இருந்து ஆணாக அவங்க மாறுறதுனால வீட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சமூகத்திலேயே ஒரு பெண் குழந்தைக்கு ஃபேன் ஷர்ட் போட்டு இது பண்ணால் பாரு ஆம்பளை மாதிரி கம்பீரம் வீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது திருநங்கைகளுக்கு அந்த மரியாதை குறைவு. இதே பொம்பளை மாதிரி அழுகிற, பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற, அப்போ நம்ம சமூகத்திலேயே வேஷமாக இருந்தால் கூட இதுக்கு பெருமை, இதுக்கு பெருமை இல்லைங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இன்னுமே நிலவுது. இப்போ அப்போ வந்து திருநம்பிகள் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய எதிர்பாலினமாக இருக்கிறவங்களை வந்து மேரேஜ் பண்ணும், அதாவது நம்ம இப்போ வந்து அவங்க பெண்ணாக ஆணாக மாறும்போது ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ திருநங்கை வந்து ஒரு ஆடவர், அவங்கள மேரேஜ் பண்ணணும். அப்போ வந்து திருநம்பிகள் யாராவது வந்து நீங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து யாராவது அந்த மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்காங்களா? ஆ, திருநம்பி திருநங்கை நான் போட்டிருக்கனே ஆல்ரெடி, இஷாந்த் சூர்யான்னு சொல்லி கேரளாவில் அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணியிருக்காங்க. மூணு, இப்போ நம்ம சென்னையிலேயே கூட 2 பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படி. அதாவது ஒரு திருநம்பியும் ஒரு திருநங்கையும். ஏன்னா மாற்று பாலினத்தவருக்கு தான் தன்னோட வேதனை வலி புரியும். இப்போ ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் திருமணம் பண்ணால் அவங்க சமூகத்துக்கு அஞ்சு அந்த திருமண பந்தமே துண்டிக்கப்பட்டுருது. அதனால் நமக்குள்ளே நாம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா உன்னோட வலி என்னங்கிறது எனக்கு தெரியும், என்னோட வலி என்னங்கிறது தெரியும். இப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு அப்போ மேரேஜ் பண்ணுங்கிறதுக்கு பதிலாக அந்த திருநங்கையவே, திருநம்பி வந்து ஒரு திருநங்கையை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு திருநங்கையும் ஒரு திருநம்பியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி. திருநங்கையர்களை பார்க்கும்போதே எல்லாருமே தவறான நோக்கில் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதே வந்து ஏன் வந்து தவறான நோக்கில் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு என்ன காரணம்? இப்போ எல்லாரையுமேனு சொல்ல முடியாது. இன்றைக்கும் சமூகத்தில் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அம்மாவா அக்காவா தோழியா இன்றைக்கி திருநங்கையரை ஏற்றுக்கிற அளவுக்கு சமூகத்தில் மாற்றங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இப்போவுமே முழுமையாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. தவறான கண்ணோட்டம் என்னென்னா, திருநங்கையர் வந்து காலங்காலமாக அவங்க செய்து வந்த தொழில், பொதுவாக ஒரு திருநங்கையை பற்றின அடிப்படை புரிதலே இந்த சமூகத்துக்கு குறைவுன்னு தான் சொல்லணும். அதை கல்வியிலிருந்தே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பெரிய மாற்றம் ஏற்படும். அருமையாக சொன்னீங்க. இப்போ திருநங்கையர்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஆடவர்கள் வந்து மேரேஜ் பண்ணணும், திருமணம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து காதலி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அது ஒருதலை பச்சமா ஒருதலை காதலாகவே போயிடுது. ஏன்னா வந்து அவங்க வந்து சிலர் திருநங்கையர்கள் வந்து அவங்க நல்லா வந்து ஒரு ஹை பொசிஷன் இருக்காங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து அவங்களோட ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படின்னா சரி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கேன், லிவிங் டுகெதர் லைஃப்பில் இருக்கேன் அப்படின்னு. சிலர் வந்து இல்லை என்னால் வந்து உங்க கூட இருக்க முடியாது இனிமேல், நான் வந்து நீ எனக்கு வந்து ஒரு குழந்தையை பெற்று தர முடியாது, நான் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய அதாவது திருநர் சமூகத்திற்கு வந்து நீங்கள் என்ன வந்து சொல்லலாம்? இல்லை, பொதுவாக திருமணம்ங்கிறதே நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி தான், வாழ்க்கையே அது கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு திருமணமான அத்தனை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து மகிழ்வான ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டே வந்திருக்கணும். ஆனால் இப்போ நம்ம சமூகத்தில் அப்படி நடக்குதா? எத்தனை விவாகரத்துகள் பார்க்குறோம் இல்லையா? ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா முதல்ல திருமணங்கிறது 2வது பட்சம், தனக்கான ஒரு தொழிலோ கல்வியோ அவங்க முன்னிலைப்படுத்தி அதில் ஸ்டாண்டர்டாக யாரையும் சாராமல் தனக்குத்தானே ஒரு என்ன சொல்கிறது கரணம் பாயிற அளவுக்கு அவங்களுக்கு திடம் இருக்கணும். அதுக்கப்புறம்தான் திருமணத்தை பற்றி யோசிக்கணும். இன்னொன்று, தகுதியான நபரை நாம் தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கை துணை இப்போ 1 வருஷம் 2 வருஷத்தோடு முடிகிறதெல்லாம் வாழ்க்கை இல்லையா, அது நீண்ட நெடிய பயணம். அப்போ அந்த பயணத்துக்கான
நம்ம கூட பயணிக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய திருநங்கைகள் பொருளை கொடுத்து ஏமாந்துருவாங்க. கூடுமான வரைக்கும் அவங்க கூட அவங்க வாழ்ந்து அந்த சுகங்களை எல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்க, ஒரு குழந்தையில வந்து நிற்பாங்க. அவங்க இப்போ அந்த பையனுக்கு வந்து வீட்டில் மேரேஜ் பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, உன்னால் குழந்தை பெற்று தர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உன்னால் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகுது, அப்போ தான் தெரிய வரும். அப்போ அது ஒரு போகப்பொருள் மாதிரி பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு தூக்கி எறியறது உண்மையான காதலாக இருக்க முடியாது இல்லையா? இருமணம் கலந்து அவங்க திருமணத்தில் நின்று அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு கணவன் மனைவியாக இந்த சமூகத்தில் அவங்க ஒரு பயனுள்ள ஒரு என்ன சொல்கிறது மனிதம் சார்ந்த வாழ்க்கை வாழும்போது அது ஒரு அறமாகுது. இல்லறமல்லாதது நல்லறமல்லன்னு சொல்லி வச்சாங்க. அந்த மாதிரி துணையை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. ஓகே மேம், இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலர்லாம் வந்து தன்னை வந்து ஆடவர்கள் வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க, ஒருதலை பட்சமாக விட்டுட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம். அப்போ வந்து திருநங்கைகள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உடனே வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி அறிவுரை சொல்ல வேண்டும் திருநங்கைகளுக்கு? இப்போ சமீபத்தில் கூட போன மாதம் கூட ஒரு திருநங்கை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, 21 வயதான திருநங்கை. ரொம்ப சின்ன வயசுல, ரொம்ப வருத்தம்தான். திருநங்கையர் வந்து எல்லாத்தையும் துறந்து, பெற்றோர்களை துறந்து, சொந்த பந்தங்களை துறந்து, உடன்படித்த தோழர்களை எல்லாம் துறந்து வரும்போது ஒரே ஒரு ஆடவனுக்காக உயிரை மாச்சுக்கிறது முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி அவங்க தற்கொலை அளவுக்கு அவங்க போகும்போது என்ன ஆயிடுதுன்னா வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியாமலேயே போயிடுறாங்க. திருநங்கைங்கிறது ஒரு சவாலான வாழ்க்கை. ஒரு திருநங்கைன்னு இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டுறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. எவ்வளவோ புறக்கணிப்புகள், அவமானங்கள், கேவலங்கள், கிண்டல்கள் எல்லாமே நடக்கும். அதையெல்லாம் தாண்டி வர்ற ஒரு திருநங்கை ஒரு ஆணுக்காக உயிர் மாச்சுக்கிறது எப்படி? அப்போ அவங்க தன்னைத்தானே சிந்திக்கணும். மனதில் முதல்ல உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். இருந்ததுன்னா அந்த மாதிரி இது நடக்காது. அதுதான் வாழ்க்கைன்னு அவங்க நினைக்காம கல்வி, தொழில், சமூக நலனோட, ஒரு சமூக அக்கறையோட அப்படி இருந்தாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய எண்ணங்கள் நிறையவே மாறுபட்டு இருக்கும். இப்போ பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகள் வந்து பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அறிவுரை சொல்லுவீங்க? இல்லை, நான் ஏற்கனவே இதை பல ஊடகங்களில் சொல்லியிருக்கேன். பிண்டமே ஆனாலும் பெற்றவளுக்கு பிள்ளை பிள்ளை தான் இல்லையா? அது பிண்டமாகவே பிறந்தாலும், இப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த குழந்தை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்குவாங்க பேரண்ட்ஸ் இல்லையா? அந்த மாதிரி திருநம்பிகள், திருநங்கைகளாக இருந்தால் இன்னுமே அவங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் வேற யார் கொடுப்பா? பெற்றவங்களே வேண்டான்னு உதறி விட்டுட்டா சமூகம் எப்படி ஏற்றுக்கும்? அப்போ பெற்றோர்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ ஆண் குழந்தை, இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? எனக்கு ஆண் குழந்தை 3, பெண் குழந்தை 2 அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு திருநங்கை குழந்தை இருக்குதுன்னு இந்த சமூகத்தில் என்றைக்கு சொல்ல வெளியே அவங்க தைரியமாக சொல்கிறாங்களோ அன்னைக்கு திருநங்கையரோட வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும். அற்புதம், இந்த மாதிரி கண்டிப்பாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ திருநங்கை அப்படின்னாவே பாலுறவு கொள்வதற்காக மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, வேற எதுக்காகவும் இல்லை. அவங்க வந்து விபச்சாரம் செய்கிறவங்க இல்லைன்னா தவறான தொழில் செய்கிறவங்க, இந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் சமுதாயம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?